சென்னை மெரினா கடற்கரையில் நள்ளிரவில் படுத்துறங்கியவர்களை தாக்கிவிட்டு செல்போன் பணம் ஆகியவற்றை பறித்துச் சென்ற 4 பேரை 2.5 மணி நேரத்தில் பிடித்த காவலர்களை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் நேரில் அழைத்து பரிசு வழங்கி பாராட்டினார். சென்னை மெரினா கடற்கரையில் படுத்துறங்கிய பெங்களூருவைச் சேர்ந்த முகமது பஷீர், திருவையாற்றைச் சேர்ந்த அன்பரசன் ஆகியோரை கட்டையால் தாக்கிவிட்டு அவர்களிடமிருந்து செல்போன் பணத்தை பறித்து கொண்டு ஆட்டோவில் தப்பிச் சென்றவர்கள். அந்த நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் செல்வகுமார் ஆயுதப்படை காவலர்களை கண்டவுடன் அங்கிருந்து தப்பியோட முயன்றார்கள். பின்னர் காவல்துறையிடம் சிக்கினார்கள். ஆட்டோவில் இருந்த 1 கத்தி, 30 கிராம் கஞ்சா, 3 செல்போன், பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து இளவரசன், டேவிட், காதர், சூர்யா ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தார்கள். கொள்ளையர்களை 2.5 மணி நேரத்தில் கைது செய்த காவல் ஆய்வாளர் ஆனந்தன் மற்றும் ஜெயராஜ் தலைமையிலான காவலர்களுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் பரிசு வழங்கி பாராட்டினார்.